வணக்கம் நண்பாளர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற பைக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்னட் 2.0. அதுவும் ரொம்ப முக்கியமாக ரெப்சால் எடிஷன். ஸோ ரெப்சால் எடிஷன் அப்படிங்கிறப்ப ரெப்சாலுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்காங்க நண்பா. ஏன்னா ஹோண்டாவோட சாம்பியன்ஷிப் பைக்ஸ் இது எல்லாமே, ஓகேங்களா, மோட்டோ ஜிபியில். ஸோ அதுக்காக தான் ரெப்சால் எடிஷன். இது ஒரு லிமிட்டட் எடிஷன் தான், உங்களுக்கு வீல்ஸில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கரிங் ஒர்க் எல்லாமே அந்த ரெப்சால் அப்படிங்கிற பிராண்டிங்க்கு ஏற்ற மாதிரி வரும். நமக்கு இதுக்கு முன்னாடி சிபிஆர் 250R, 150R, அதுக்கப்புறமேட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்னெட்டில் டியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எடிஷன் வந்து இருக்குது. ஸோ லுக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லவே வேணாம், இது ஹார்னட்டோட ஒரு அப்கிரேடட் மாடல் 2.0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஹார்னட்டோட சக்ஸஸ் ரேட் அந்த மாதிரி 160cc ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக்காக இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலி இந்த 2.0 சொன்னாலும் இது ஒரு 180cc பைக், கரெக்டாக 184cc என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் அண்ட் டார்க் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 17 BHP பவர் அண்ட் 60 Nm டார்க் அண்ட் ஏர் கூலிங் என்ஜின் தான். ஸோ இதோட விங்ஸ் கூலிங்கே இதுக்கு வந்து போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னதாக இருந்தாலும் கஸ்டமர் சைட்ஸ்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு ஆயில் கூலிங் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ட்ரீமே கூட. லிக்விட் கூலிங் கொடுக்கலனாலும் ஆயில் கூலிங் கொடுத்துருக்கலாம். ஸோ கியர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக நியூலி மேனுஃபேக்சர்டு ஒரு 180cc என்ஜின். இன்றைக்கி ஹோண்டாவோட ஒரு டாப் மாடல் அப்படின்னா இந்த பைக் தான் நண்பா. கியர் ஷிஃப்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் கியரிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5-speed கியர் பாக்ஸ், 6-speed கிடையாது. ஸோ 5-speed கியர் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ஜினியர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஆக்சுவலாக இதில் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ ப்ரோக்ராம்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த எக்ஸ்பிளேடு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் ஹோண்டா பைக்ஸில் இருக்க எல்லா வண்டிகளிலுமே இந்த ப்ரோக்ராம்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு நல்ல மைலேஜ் கான்செப்ட் நண்பா. நீங்கள் வெரைட்டி ஓட்டினாலும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மைலேஜ் கண்டிப்பாக இந்த பைக்கில் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் தான் வந்து சொல்கிறாங்க. இன்னுமே ஒரு பெட்டரான ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ நான் 80 போனாலும் சரி இல்லை 100 போனாலும் சரி எனக்கு மைலேஜ் ஆல்மோஸ்ட் ஒரே மைலேஜ் தான். இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு 41 வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்றுமே ஒரு 180cc இந்த அளவுக்கு ஒரு ரிஃபைன்டு என்ஜினில் 41 அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய விஷயம். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 41 மைலேஜ் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் டயர்ஸ், வீல்ஸ், பிரேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டயர்ஸ் வர அந்த ரிம்ஸ் அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம KTM ஆரஞ்ச் கிடையாது, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெப்சால் ஆரஞ்சுன்னு சொல்லலாம். 110 செக்ஷன் டயர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. 110/70 17-inch வீல் சைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு அந்த டிஸ்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 300mm டிஸ்க்கு வந்து வருது. இது வந்து டூயல் டிஸ்க் தான், ஓகேங்களா, பட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். ஸோ நிசின் கேலிப்பர், அஃப்கோர்ஸ் கேலிப்பரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிரேக்கிங் பஞ்ச் பத்தாதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்பாச்சி மாதிரியே வந்து அந்த டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்கனால நமக்கு பஞ்சிங் பவர் சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் டயர்ஸை பற்றி சொல்லி ஆகணும், நல்ல கார்னரிங் டயர்ஸ் நண்பா. 110 செக்ஷன் உண்மையாலுமே நல்ல பெரிய டயர் தான். நமக்கு இந்த டியூக்கில் எல்லாம் வருது இல்லையா, ஸோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பைக்கில் இருக்கக்கூடிய அதே டயர்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே MRF டயர் தான், பட் இருந்தாலும் கார்னரிங் எபிலிட்டி அப்படிங்கிறப்ப ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கும். சஸ்பென்ஷன் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா USD. ஸோ இதுக்கு முன்னாடி ஹார்னட் டெலிஸ்கோபிக் தான் இருந்தது, இந்த பைக்கில் தான் USD வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்சைட் டவுன் ஃபோர்ஸ், நல்ல ஒரு ஸ்டிஃபான சஸ்பென்ஷன் சொல்லணும். ட்ராக்கிங்க்கு உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். ரியர் செக்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு 140/70 செக்ஷன் டயர் வந்து வருது. 17-inch வீல் சைஸ், ஒரு பெரிய டயர் செக்ஷன் நண்பா. இதுக்கு முன்னாடி ஹார்னெட்டில் சின்னதாக யூஸ் பண்ணியிருந்தாங்க, பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டயரை யூஸ் பண்ணுறாங்க. MRF டயர் தான். ஸோ ரியரில் டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது, பட் அந்த ஏபிஎஸ் ரிங் வந்து கிடையாது, பிகாஸ் இது சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். பட் இருந்தாலும் ரியரை பொறுத்த வரைக்கும் பிரேக்கிங் ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குது. நிசின் கேலிப்பர் அப்படிங்கனால என்னோட அந்த பிரேக்கிங்கோட அந்த ஃபீல் வந்து நல்லாவே நல்லாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சேஃப்டி பர்பஸாக இருக்கும் உண்மையாலுமே அதை ஃபீல் பண்ணும்போது. ரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மோனோசாக் சஸ்பென்ஷன் தான், அட்ஜஸ்டபிள் டைப். ஸோ உங்களுக்கு உண்மையுமே பெட்டரான ஒரு சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட் லெவல் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து மாடரேட்டாக இருக்குது, ஓகேவா, ரொம்பவே ஸ்டிஃபான சஸ்பென்ஷன் சொல்ல முடியாது, மாடரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. லைட்ஸை பற்றி சொல்லி ஆகணும், இதுக்கு முன்னாடி ஹார்னெட்டில் என்ன ஒரு ஹெட் ஷேப்போ ஸோ அதே தான ஹெட்செட் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட்ஸ், கம்ப்ளீட்டாக எல்இடி லைட்ஸ். அந்த ஃபேஸ் செட்டப்பே பார்க்குறதுக்கு செம்ம அக்ரஷனாக இருக்குது, இன்னுமே நல்லா ஷார்ப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நேக்கெட் பைக் நண்பா, பத்தாதுக்கு எல்இடிஸ் எல்லாமே. ரியரில் வந்து பார்த்தீங்கனாலும் அந்த ஹார்னெட்டோட சிக்னேச்சர் ஸ்டைல்னே சொல்லணும், இந்த கிராஸ் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது செம்ம ஒரு லுக்கு, இன்னுமே பார்க்குறதுக்கு அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்குது. ரியர்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்இடி லைட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியில் கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பழைய ஹார்னெட் மாதிரி இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. சீட்ஸை பற்றி சொல்லி ஆகணும், ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ரெப்சாலுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய சீட் கவர், ஓகேவா, ஸ்டாக் சீட் வந்து கிடையாது. மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன கவர் வந்து போட்டிருக்காங்க. ஃபோமே நல்லாயிருக்கு, ஓகேங்களா, அவங்க கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரா கவரில் ஃபோமோட அந்த ப்ரெசன்ஸ் உண்மையுமே சூப்பராக இருக்குது. டேங்கை பொறுத்த வரைக்கும் 12 liters டேங்க், நல்ல ஒரு மஸ்குலரான ஹார்னெட் டேங்க் தான். இதுக்கு முன்னாடி ஹார்னெட்டில் நீங்கள் உட்காந்து ஓட்டிருக்கீங்க அப்படின்னா அதே ஒரு மஸ்குலர் ஃபீல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியிலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நல்ல ஒரு பெரிய டேங்க்னே சொல்லணும். ஸோ இப்போ நான் ஏறி உட்காந்து இந்த வண்டியோடைய ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்கிறேன்.
ஹைட் உண்மையுமே கம்மி நண்பா. 790 mm கிட்டத்தட்ட தான் வருது, அந்த 792-800 mm அதே தான் வரும். இன்னும் ரெண்டு காலுமே நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா வந்து பிளேஸ் பண்ண முடியுது. அண்டு நல்ல ஒரு பொசிஷன் எம்டி மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஹேண்டில் பாருக்கும் நான் உட்காந்துருக்கேன் அந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டையே இருக்குது. டிஜிட்டல் கன்சோல் மீட்டர் தான், ஃபுல்லி டிஜிட்டல் வித்து 5-step அட்ஜஸ்டபிள் பிரைட்னஸ். ஸோ இந்த பிரைட்னஸை நீங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு பிரைட்னஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு டைப் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் டு எம்டி ஆப்ஷன் இருக்குது, இதை நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீஸ் வந்து இங்கே போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் கீயுமே காட்டிடுறேன் உங்களுக்கு, இதுதான் கீ. மேஜராக ஹோண்டா பைக்ஸ் எல்லாத்துலேயுமே கீ இப்படி தான் வரும். ஸோ இதுலேயும் அதான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரைட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ஜின் கில் சுவிட்ச், ஹசார்ட் லைட் வந்து இருக்குது, தென் நமக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன், அதுக்கப்புறமேட்டு த்ராட்டில் செம ஸ்மூத்தாக வந்து இருக்குது. டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார் மாடரேட்டான ஒரு ஹேண்டில் பார், லைட்டாக லீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. லைட்ஸோட சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. 10 இண்டிகேட்டர், தென் ஹார்ன். மேக்ஸிமம் இந்த ஹார்ன்ஸ் எல்லாமே ஹோண்டா பைக்ஸில் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும், ரொம்ப லவுடு அப்படின்னா சொல்ல முடியாது, நார்மலாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் கன்சோல் பார்த்துருவோம். கன்சோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓடோமீட்டர், தென் ஸ்பீடோமீட்டர், ஃபியூல் காஜ் இண்டிகேஷன்ஸ் வந்து இருக்குது, கியர் இண்டிகேஷன்ஸ் இருக்குது, ட்ரிப் மீட்டர் இருக்குது, டிஸ்டன்ஸ் டு எம்டி இருக்குது. ஸோ ஃபுல் டேங்க் பண்ணிட்டிங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. தென் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் மற்ற பைக்களுக்கு மாதிரி நியூட்ரல், அந்த மால் ஃபங்க்ஷன்ஸ் இண்டிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் ஹை பீம். ஸோ இவ்வளோ தான் நண்பா, மோட் அண்ட் செட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ரைடிங் ஃபீல் செம்மையாக இருக்கும். முன்னாடி நான் உட்காந்து அந்த ரோடை ஃபேஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேக்கிட் பொசிஷனில் ஒரு பக்காவாக இருக்குது வண்டி, வந்து பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது ரைடிங் ஃபீலு. ஸோ இந்த வண்டியோட ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கும்போது இவ்வளோ தான் நண்பா உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் இந்த வண்டி பற்றி நிறைய விஷயத்தை நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ரியரில் கூடிய அந்த ஹேண்டிலுமே கூட நமக்கு நல்லா ஒயிட்டாக கொடுத்துருக்காங்கல்ல, ரியர் பில்லியன் நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து பிடிச்சிக்க முடியும். ஸோ ஓவரால் விஷயங்கள்னு பார்க்கும்போது இவ்வளோ தான். உங்களுக்கான காண்டாக்ட் நம்பர் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வண்டி என்ன ப்ரைஸ் வருது, என்ன ரேஞ்ச் வருதுங்கிற எல்லா விஷயத்தையும் தாராளமாக நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நண்பா இந்த வீடியோ. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓவரால் வியூ தான். இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வீடியோ. ஸோ டெஸ்ட் ரைட்ல வந்து இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் ஆன் ரோட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபுல்லாவே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. ஸோ இந்த பைக்கோட டெஸ்ட் ரைட்ல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நண்பா. டேக் கேர் அண்ட் பை.